ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம். இன்று கலியுகம் சார்வரை ஆண்டு ஆவணி மாதம் 20 நாள் செப்டம்பர் மாதம் 5 தேதி. இதே நாள் செப்டம்பர் 5 1872 ஆண்டிலே வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பிறந்தார். ஒட்டப்பிடாரத்திலே பிறந்தார். வக்கீலுக்கு படித்தார். தன் தந்தையைப் போல வக்கீலாக இருந்தார். அப்படியே நாட்டுக்கும் உழைத்தார். அவருடைய தந்தை உலகநாதன் அவர்கள் பணக்காரர்களுக்கு உரிய வழக்குகளை மட்டும் அவர் எடுத்து கையாண்டு வந்தார். ஆனால் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தன் தந்தையின் வழக்கத்திற்கு மாறாக ஏழை எளியவர்களுக்கும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் இலவசமாகவே சட்ட ஆலோசனை வழங்கி அவர்களுக்காக வாதிட்டும் வந்தார். அது மட்டுமல்ல, சமுதாய பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். கோரல் மில் தொழிலாளர்களுடைய வாழ் உரிமைக்காக பாடுபட்டார். அவருடைய ஊதியத்துக்காக பாடுபட்டார். அதுவும் வெள்ளைக்காரர்களுக்கு மிக கொதிப்பை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, இவர் வீர உரை ஆற்றினால் மக்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்து வெள்ளையனுக்கு எதிராக போராட வேண்டும் என்று உணர்ச்சி பெற்று வந்தனர். இதையும் கவனித்து வந்த வெள்ளைக்காரர்கள் இவரை எப்படியாவது சிக்க வைத்து இவரை மடக்க வேண்டும் என்று கண்காணித்து வந்தார்கள். அப்படித்தான் பிபின் சந்திரபால் அவர்கள் விடுதலையாகி வெளியில் வர இருக்கின்றார் என்பதை அறிந்து அதை கொண்டாடும் விதமாக தூத்துக்குடியிலே இவர் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதை அறிந்த வெள்ளையர்கள் அதை தடுக்க வேண்டும் என்று விஞ்ச் கலெக்டர் விஞ்ச் சிதம்பரம் பிள்ளை வர சொல்லி, நீங்கள் இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது, நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்ல, சிதம்பரம் அவர்கள், நீங்கள் என்ன எனக்கு அனுமதி கொடுப்பது, என்னுடைய நாடு, என்னுடைய சுதந்திரம், நான் பேசுவேன் என்று சொல்ல, இவரையும் சுப்பிரமணிய சிவா ஆகிய இருவரையும் தேச துரோக வழக்கிலே சிக்க வைத்து சிறையில் அடைக்கின்றது வெள்ளைக்கார அரசு. 40 ஆண்டுகள் இவருக்கு சிறை தண்டனை வழங்கியது. பின் மேல் முறையீட்டிலே 6 ஆண்டுகளாக அது குறைக்கப்பட்டது. இந்த 6 ஆண்டுகள் என்றாலும் கூட வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சிறையிலே சொல்லொன்னா துயரை அனுபவித்தார். அதாவது, இவர் அரசியல் கைதி என்றாலும் கூட அந்த அரசியல் கைதிக்குரிய சலுகைகளை கொடுக்காமல் ஒரு குற்றவாளியை போன்று நடத்தப்பட்டார். செக்கெழுத்தார், கல்லுடைத்தார், மிக சாதாரண உணவை உண்டார். ஆகிய இவருடைய தேகம் மெலிந்து போயிற்று. செல்வ செழிப்பான இவர், கப்பலோட்டியவர், ஈஸ்ட் இந்தியாவினுடைய கப்பல் போக்குவரத்துக்கு போட்டியாக சுதேசி ஸ்டீம் நாவிகேஷன் கம்பெனி என்று துவங்கி அநியாயமாக கொள்ளை கடித்த வெள்ளைக்காரனைக்கு போட்டியாக நம்முடைய நாட்டு மக்கள் மிக மிக குறைந்த கட்டணத்திலே இந்தியாவிலிருந்து கொழும்பு சென்று வருவதற்காக கப்பல் ஓட்டினார். அதற்காக பெரும் நிதி திரட்டி மக்களிடமிருந்து பொருள் பெற்று கம்பெனி நடத்தும் பொழுதுதான் கைதாகி சிறையிலே போனார். இவர் சிறைக்கு சென்றவுடன்தான் அத்தனையும் போயிற்று. கப்பலும் போயிற்று, வியாபாரம் போயிற்று, சுதேசி ஸ்டீம் நாவிகேஷன் கம்பெனி முடிந்து போயிற்று. வெளியில் வந்த இவர் மிகுந்த கடனாளியாக இருந்தார். கிட்டத்தட்ட 1936 அவர் மறையும் வரை கடனிலேயே வாழ்ந்து அந்த கடனை திருப்பி கட்ட முடியாமல் அதற்காக உழைத்து உழைத்து கஷ்டப்பட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய வாழ்க்கை என்பது தியாக வாழ்க்கையாக அமைந்திருந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மற்ற அரசியல் கைதிகள், அதாவது காந்தியோ நேருவோ அல்லது அந்த பக்கம் சாய்ந்தவர்கள் எல்லோருமே சிறையிலே ராஜசலுகை அனுபவித்தார்கள். ஆனால் திலகர் வழியிலே இருந்தவர்கள் அனைவருமே சிறையிலே வெண்கொடுமை அனுபவித்தார்கள். அப்படித்தான் தென்னாட்டு திலகராகிய வ.உ.சியும் ஓடாய் ஒடிந்து இந்த நாட்டுக்காக உழைத்து பின்னாளிலே மறைந்தார். அப்படிப்பட்ட தியாக செம்மல் பிறந்த தினம் இன்று. இன்று ஆசிரியர் தினமாகும். ஆம், ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 5 அன்றுதான் ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். அதற்கு காரணம், கல்வி பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளைத்தான் ஆசிரியர் தினமாக நம்முடைய பாரத நாடு கொண்டாடி வருகிறது. 1888 ஆண்டிலே திருத்தணியிலே தெலுங்கு பிராமண குடும்பத்திலே பிறந்தவர், மிகச்சிறந்த கல்வியாளர். இவர் எந்தவித அரசியல் கட்சியும் சாராதவர் என்றாலும் கூட நம்முடைய பாரத நாட்டினுடைய 2வது ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார்.
1952 முதல் 1962 வரை 10 ஆண்டுகள் துணை ஜனாதிபதியாக இருந்தார். பின்னர் 1962 முதல் 1967 வரை 5 ஆண்டுகளுக்கு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்து தொண்டாற்றியவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஆவார். ஆன்மீக மரபிலே வந்தவர். பாரத நாட்டு ஹிந்து சம்ஸ்காரங்களிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு பல்வேறு ஆய்வு நூல்களை எழுதியுள்ளார். மேலை நாடுகளுக்கு சென்று சிறப்புரையாற்றி ஹிந்து தர்மத்தின் மேன்மையை உணர்த்தியவர் நம்முடைய டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஆவார். இவருடைய பணியை பாராட்டி 1954 ஆண்டில் இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த தினம் இன்று. இந்த நாள் 1991 ஆண்டிலே இந்த ஹிந்து சமுதாயத்துக்காக பாடுபட்ட ஹிந்து முன்னணியினுடைய வீரர் சிவகுமார் என்று சொல்லப்பட்ட வீரசிவா பலிதானமானார். கோவையிலே அல்லுமா தீவிரவாதிகளால் படுபயங்கரமாக ஜிஹாதி முறையிலே பல்வேறு இடங்களிலே வெட்டி சாய்த்து இறந்தார். ஒரு சலவை தொழிலாளியாக இருந்த இவர் இடையர் வீதியிலே வாழ்ந்து வந்தார். கோவை இடையர் வீதியிலே வாழ்ந்து வந்தார். அவர் வசித்த இடங்களிலே தனிப்பட்ட முறையிலே கழிப்பிடம் கிடையாது, ஆகவே பொது கழிப்பிடத்தை பயன்படுத்த வேண்டும். அப்படித்தான் இவர் செப்டம்பர் 5 1991 ஆண்டிலே காலை கடனை முடித்துவிட்டு அதிகாலை 5:30 மணிக்கு வீடு திரும்புகின்ற பொழுது அல்லுமா தீவிரவாதிகள் இவரை சுற்றி நின்று வெட்டி சாய்த்து பலியாக்கிவிட்டு சென்றார். இவர் செய்த தப்பு என்ன என்றால், இந்து சமுதாயத்துக்காக பாடுபட்டார். இந்த நாட்டிலே இந்து சமுதாயத்துக்காக பாடுபடுவது என்பது மிக கொடூரமான தவறு என்பதைப் போலத்தான் ஜிஹாதிகள் இந்த நாட்டிலே பல்வேறு இடங்களிலே திரும்ப 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 ஹிந்து இயக்கத்தவர்களை கொன்று குவித்து வருகின்றார்கள். அப்படித்தான் ஹிந்துக்களுக்காக வாதாட போராட ஹிந்து முன்னணி என்பதை ஆரம்பித்து வீரத்திரு வி ராமகோபால் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து நாட்டு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அப்படித்தான் சிவகுமாரும் ஹிந்து முன்னணியில் ஈர்க்கப்பட்டு அதற்காக பல்வேறு இடங்களிலே எழுச்சி உரையாற்றி வந்தார். இதை நோட்டமிட்ட ஜிஹாதிகள் இவருக்கு கொலை மிரட்டல் விடுத்தார்கள். அதைக் கண்டு பயப்படாமல் தொடர்ந்து ஹிந்து பணி செய்து வந்த வீரசிவாவை கங்கணம் கட்டி பழி வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டு சுற்றி வளைத்து வெட்டி சாய்த்தார்கள் இந்த அல்லுமா தீவிரவாதிகள். அவர்களெல்லாம் இன்றளவும் கூட ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்து சமுதாயம் மீண்டும் 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 இப்படிப்பட்ட உயர்ந்த வீரர்களை காவு கொடுத்துக் கொண்டே இருக்கின்றோம். இந்த முறை மாற வேண்டும். இனியேனும் இந்து சமுதாயம் எழுச்சி பெற்று பலம் வாய்ந்த சமுதாயம் மாற வேண்டும் என்று வீரசிவா நமக்காக உயிர்த்தாக அமைந்த செய்த நாளிலே அவருக்கு வீரவணக்கம் செலுத்தி நாம் உறுதியெடுப்போம். இதே நாள் செப்டம்பர் 5 1799 ஆண்டிலே, அதாவது 221 ஆண்டுகளுக்கு முன்னாலே, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை காப்பாற்றிய மாவீரர் சுந்தரலிங்கம் உயிர் தியாகம் செய்த தினம் ஆகும். மாவீரர் சுந்தரலிங்கம் அவர்கள் தேவேந்திர குல வேளாள மரபிலே பிறந்தவர். வீரபாண்டிய கட்டபொம்மன் தளபதியாக இருந்தார். ஜாக்சன்துரை வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்க வீரபாண்டிய கட்டபொம்மனும் நட்பு ரீதியாக அழைக்கிறார், ஏதோ பேச அழைக்கிறார் என்று நினைத்து அவரை சந்திக்க செல்ல சூழ்ச்சியாக வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்தான் ஜாக்சன்துரை. இதனால் ஆத்திரமடைந்த சுந்தரலிங்கம் தன் வாள் கொண்டு அங்கிருந்த வெள்ளைக்கார வீரர்களிடம் வெட்டி சாய்த்தார். அதனால் ஆத்திரமடைந்த வெள்ளைக்கார படை, பிரிட்டிஷ் படை பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி வந்து தாக்குகின்றது. தனி ஒரு ஆளாக படையை கொண்டு சுந்தரலிங்கம் எதிர்த்து நின்று 3-4 நாட்கள் ஆக்ரோஷமாக தாக்குகின்றார். பின்னர் பீரங்கியும் ஆயுதங்களையும் கொண்டு வெடிகுண்டு கொண்டு தாக்கப் போவதாக அறிந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை காக்க வேண்டும் என்றால் இந்த வெடி மருந்து பீரங்கிகளை சிதைத்தால்தான் காப்பாற்ற முடியும் என்று கருதி வீரர் சுந்தரலிங்கம் தன் உடல் முழுவதும் துணியை சுற்றி அதிலே எண்ணெயை ஊற்றி நெருப்பு பற்ற வைத்து அந்த ஆயுத கிடங்குக்குள் அப்படியே போய்
விழுகிறார். இவர் நெருப்புப்பட்டு ஆயுத கிடங்கு முழுவதும் தீ பற்றி எரிந்து வெடித்து சிதறியது. அதன் மூலம் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை காப்பாற்றினார். அப்படிப்பட்ட தியாகி வீரர் சுந்தரலிங்கம் உயிர் தியாகம் செய்த தினம் இன்று. குறைஞ்சபட்சம் 20 நொடிகளாவது சோப்பு போட்டு கைகளை கழுவுறத உறுதி செய்யுங்க. நீங்க முழுமையான வைரஸ் நாசினியை பயன்படுத்துறத உறுதி செய்யுங்க. அது சோப்பு.